கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 3885. பாடத்தின் தலைப்பு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். பக்கம் 746 முதல் 754 முடிய. அவர் பயமடைந்த விஷயம் தொடர்பான அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நமது கர்த்தருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்றும், அவர் பயமடைந்த விஷயம் தொடர்பாக அவருக்கு பதில் அளிக்கப்பட்டது என்றும், அதாவது சிலுவை பற்றியும் மரணத்திலிருந்து உயிரடையும் காரியம் பற்றியும் அவர் அடைந்த பயத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது என்றும் அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். இப்படிப்பட்டதான உபத்திரவங்களில் விடுவிக்கப்படுவதற்காக அல்லது உதவி பெற்றுக் கொள்வதற்காக ஏறெடுக்கப்படும் ஜபங்கள் இரண்டு விதங்களில் பதில் அளிக்கப்படலாம். எப்படியெனில், ஒன்றில் பிதாவானவர் பிரச்சனைக்குரிய காரணத்தை மாற்றி போட்டு விடுவார், இல்லையில் அப்பிரச்சனையை எதிர்கொள்ளத்தக்கதாக நம்மை பிதாவானவர் பலப்படுத்துகின்றவராயிருப்பார். ஆனால் நம் விஷயத்திலும் சரி, போதகர் விஷயத்திலும் சரி, பிதாவானவர் எப்பொழுதும் இரண்டாம் முறையையே கையாளுகின்றவராக காணப்பட்டு தமது வார்த்தையின் மூலம் உண்டாகும் நிச்சயத்தின் வாயிலாக நமக்கு சமாதானத்தையும் பலத்தையும் அருளுகின்றவராய் இருக்கின்றார். ஆகவே நமது போதகரிடம் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையான மீட்பர் தனிமையிலும் தாங்க முடியாத துயரத்திலும் காணப்பட்ட அவ்வேளையில் அவருக்கு தூதன் என்ன செய்து கொண்டு வந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. நாம் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. பிதா அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்றும், அவர் அச்சம் கொண்ட விஷயம் தொடர்பான விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்றும், அவருடைய சகல பயமும் மாற்றி போடப்பட்டது என்றும் நமது அருமையான மீட்பருடைய மனதில் சமாதானம் அமைதி ஆள தொடங்கினது என்றும், அது முதல் அந்த இரவிலும் அடுத்த நாளிலும் நடந்த அனைத்து சம்பவங்களிலும் அவர் அனைத்து மனுஷர்கள் மத்தியிலும் சாந்தத்துடனும் அமைதியுடனும் காணப்பட்டார் என்றும் நாம் அறிந்து கொள்வது நமக்கு போதுமானதாகும். குமாரன் மேல் தெய்வீக தயவு உள்ளது என்பதையும், அத்தருணம் வரையிலும் குமாரன் உண்மையாகவே இருந்துள்ளார் என்பதையும், பிதாவின் ஆதரவு குமாரனுக்கு இன்னும் காணப்படுகின்றது என்பதையும், குமாரனுக்கான சோதனை வேளை வரும்போது அவ்வேளைக்கான சகல நெருக்கடிகளையும் குமாரனால் முழுமையாக சந்திக்க முடியும் என்பதையும் குறித்துதான பிதாவின் வாக்குறுதி குறித்த விஷயங்களையே தூதன் குமாரனிடம் கூறியிருந்திருக்க வேண்டும் என்பதே நம்முடைய அனுமானமாக காணப்படுகின்றது. பிதாவின் அங்கீகாரம் தொடர்பான நிச்சயத்தை கர்த்தர் பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவருக்குள் இருந்த துக்கங்கள் திசை தெரியாமலேயே போயிருந்திருக்கும். இன்னுமாக அவருடைய இருதயத்திற்குள் நம்பிக்கையும் சந்தோஷமும் அன்பும் சமாதானமும் பாய்ந்து வந்திருக்கும் என்பதிலும் ஐயமில்லை. பின்னர் தமக்கு இன்னும் சற்று நேரத்தில் சம்பவிக்க இருக்கும் நிகழ்வுகளை அறிந்தவராக அவைகளை எதிர்கொள்ளும்படியாக சீஷர்களை விட்டு வந்த இடத்திற்கு நடந்து போனார். நாமும் அச்சம் கொள்வோமாக. கர்த்தருடைய ஜனங்கள் சந்தோஷத்துடன் ஜீவிக்க முயற்சி பண்ண வேண்டும் என்பதும், சகல விஷயங்களுக்காக எப்போதும் பிதாவுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பதற்கு நாட வேண்டும் என்பதும், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் நிந்தனைகள் முதலியவைகளை தாங்கள் அனுபவிப்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்பட்டதை நிமித்தமாக களி கூற வேண்டும் என்பதும் நல்ல காரியம்தான். ஆனாலும் அப்போஸ்தலர் நாம் அச்சத்துடன் களி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். இன்னுமாக நாம் நம்மையே வஞ்சிக்கும் விதத்திலும் சிக்க வைக்கும் விதத்திலும் நம்முடைய முடிவை குறித்து கவலையற்ற நிலையிலும் சுய திருப்தி உள்ள நிலையிலும் இருந்து களி கூறுகின்றவர்களாக காணப்படக்கூடாது என்றும் கூறுகின்றார். இன்னுமாக நம்மை அன்பு கூர்ந்தே நம்மை விலை கொடுத்து வாங்கினவரும் நம்மோடு என்றென்றும் கூடவே இருப்பவரும் நம்முடைய சிறந்த நண்பராகவும் உண்மையான வழிகாட்டியாகவும் இருந்தவருமாய் காணப்படுகிறவர் இடத்தில் நம்முடைய களி கூறுதல் காணப்படுவதாக என்றும் கூறுகின்றார். இன்னுமாக நமக்கு ஞானம் மற்றும் தைரியம் மற்றும் பலம் இருக்கின்றது என்பதான எண்ணங்களில் களி கூறுகிறவர்களாய் இராமல் நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கின்றார் என்பதிலும், அவர் மாபெரியவராக இருக்கின்றார் என்பதிலும், அவர் மூலம் பிதாவின் இடத்திற்கு வந்தவர்கள் அனைவரையும் முடிவு பரியந்தம் ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார் என்பதுமான உண்மைகளில் களி கூறுகின்றவர்களாய் இருக்க கடவோம். இவ்விதமாக நமது கர்த்தர் நம்முடைய பலனாகவும் நம்முடைய நம்பிக்கையாகவும் நமது கேடகமாகவும் நமது பரிசையாகவும் இருப்பார். நம்முடைய கர்த்தருடைய விஷயத்தில் அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தார்.
ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருந்ததில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஏசாயா 63:3 அவருடைய கடுமையான வேளையின் போது அவருக்கு மிகுந்த ஆறுதலும் தேறுதலும் அவசியப்பட்ட போது அவருடைய பூமிக்குரிய நண்பர்கள் மத்தியில் அவருக்கு நெருக்கமாயும் அன்பாயும் காணப்பட்டவர்களால் கூட அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் முடியவில்லை. ஆனால் நம்முடைய விஷயம் எவ்வளவு வித்தியாசமாய் உள்ளது! நம்முடைய சந்தோஷங்களிலும் துக்கங்களிலும் நம்முடைய நம்பிக்கை உள்ளது. நம்முடைய சந்தோஷங்களிலும் துக்கங்களிலும் நம்முடைய நம்பிக்கைகளிலும் அச்சங்களிலும் நம்மை போன்று ஒரே ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களும் ஒரே கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் போதிக்கப்படுகிறவர்களும் ஆகிய நம்முடைய சகோதர சகோதரிகளும் நம்மிடம் அனுதாபம் காட்டாமல் இருப்பதற்கு நாம் ஒன்றும் அவர்களிலிருந்து இயேசு பரிபூர்ணமாய் இருந்ததினால் சீஷர்களிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் வித்தியாசமானவராய் காணப்பட்டது போன்று வித்தியாசமானவர்கள் அல்ல. நம் விஷயத்தில் நமக்கு மனித ஆலோசனையும் ஆறுதலும் அளிக்கப்பட முடியும். இது தகுந்ததும் கூட. நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என ஒருவரையொருவர் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்களாக கட்டி எழுப்ப வேண்டும் என கர்த்தர் விரும்புவதாகவும் இதுவே தெய்வீக ஏற்பாடு என்பதாகவும் வேத வாக்கியங்கள் நமக்கு உறுதியளிக்கின்றது. இப்படியாக ஏற்பாடு இருப்பினும் நாம் பரம கிருபையின் சிங்காசனத்திடத்துக்கு பிதாவுடனும் மகிமையடைந்த கர்த்தருடனும் தனிப்பட்ட உரையாடல் வைத்துக் கொள்ளும் காரியத்தையும் நாம் ஒருபோதும் புறக்கணித்துவிடக் கூடாது. என்னதான் மனிதராகிய சகோதர சகோதரிகளின் தோழமை நமக்கு காணப்பட்டாலும் கர்த்தருடைய தோழமையை நாம் ஒருபோதும் குறைவாக மதிப்பிடவோ அல்லது மறக்கவோ கூடாது. கர்த்தர் சில சமயங்களில் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும் அவருடைய அன்பு குறித்ததான நிச்சயத்தை நமக்கு அளிப்பதற்கும் நம்முடைய நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு தொடர்பான நிச்சயத்தை நமக்கு சுட்டி காண்பிப்பதற்கும் வேண்டி நமக்கு அவருடைய தூதர்களை அனுப்புவார். கர்த்தருக்கு ஏற்கனவே பூமியில் மனித தூதர்களாகிய கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் சத்திய தூது கொடுப்பவர்கள் இருக்கின்றபடியினால் பரலோகத்தின் தூதர்களை தூது கொடுக்கும்படிக்கு அனுப்புவதற்கு இனி அவருக்கு அவசியம் இராது. இந்த மனித தூதர்களாகிய கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் போதகருடைய ஆவியினாலும் அன்பினாலும் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டு அன்பான வார்த்தைகளை பேசுவதற்கும் நொறுக்கப்பட்டுள்ள இருதயங்களை காயம் கட்டுவதற்கும் போதகரின் பிரதிநிதியாக ஆறுதல் மற்றும் மகிழ்ச்சியின் திராட்சரசம் மற்றும் எண்ணெயையும் ஊற்றுவதற்கும் எப்போதும் ஆயத்தமாய் காணப்படுவார்கள். இப்படிப்பட்டதான ஊழியங்கள் மூலமாக எவ்வளவு சந்தோஷம் கடந்து வருகின்றது! மேலும் இவ்விதமான ஊழியங்கள் காரணமாக எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கின்றோம்! மேலும் இவ்விதமாக உடன் சகோதர அங்கங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் மற்றும் ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய ஊழியர்களாக நாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் தருணங்களானது எத்தனை சாக்கியங்களாக இருக்கின்றன! இப்படிப்பட்டதான வாய்ப்புகளை நாம் தவறி விட்டுவிடாதபடிக்கு விழிப்பாய் இருப்போமாக. ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்ற வார்த்தைகளை தெரிவிப்பதன் வாயிலாக இயேசு பயப்பட்ட விஷயத்திற்காக நாமும் பயப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகின்றார். எபிரேயர் 4:1 புதிய சிருஷ்டிகளாக நாம் புதிய ஜீவனை பரலோக ஜீவனை ருசி பார்த்து விட்டோம். இன்னுமாக பிதாவை அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் வைத்துள்ள பரம காரியங்களினுடைய அழகையும் மகத்துவத்தையும் பார்க்கத்தக்கதாக ஓரளவுக்கு நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாம் பண்ணியுள்ள பலியின் உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாய் இருப்பதின் அடிப்படையிலேயே நம்மால் மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் கர்த்தரோடு உடன் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நாம் ஒருவேளை உண்மையாய் காணப்பட்டு விட்டோமாவெனில் நமக்கு வாக்களித்தவர் பலன் அளிப்பதில் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிவோம். ஒருவேளை நாம் உண்மையற்றவர்களாய் போய்விட்டோம் எனில் நாம் பரிசை பெற்றுக்கொள்வதற்கு தவறிவிட்டோம் என்பதும் நமக்கு தெரியும். இப்படியாக சூழ்நிலைகள் இருக்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்?
எப்படிப்பட்டதானே விலையேற பெற்ற மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் இழந்து விடுவோமோ என்ற அச்சம் கொண்டவர்களாக, நம்முடைய உடன்படிக்கையை நிறைவு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சிப்பவர்களாகவும், நம்முடைய பிதாவின் அன்பிலும் நம்முடைய மீட்பருடைய தயவிலும் அங்கீகரிப்பிலும் நிலை நிற்பவர்களாகவும் இருப்போமாக. இப்படியாக கவனமாக நடக்க முயற்சிக்கும் யாவரும் முழுமையான அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கும் உண்மையாய் இருப்பதற்கும் அவசியமான அச்சத்தை இவர்களுக்குள் வளர்க்கத்தக்கதாகவும், இவர்கள் பரீட்சிக்கப்படத்தக்கதாகவும், இவர்கள் தங்களை நிரூபிக்கத்தக்கதாகவும், இவர்கள் கெச்சமனையின் தனிமையினுடைய சிறு அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்கான தருணங்களை பெற்றுக் கொள்வார்கள். இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். உச்சகட்டமான மன வியாகுலம் காணப்பட்ட வேளையில் நமது கர்த்தர் மீண்டும் மீண்டுமாக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். இதற்கிடையில் ஆறுதல் அடைவதற்கென அவர் தமது சீஷர்களிடத்தில் வந்தார். ஆனால் அவர்களுடைய கண்கள் துக்கத்தின் காரணமாக நித்திரை மயக்கத்தினால் இருப்பதையும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். அப்போது நடுராத்திரி வேளையாய் இருந்தது. அவருடைய துக்கங்களில் அவரோடு கூட இருந்தாலும் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக காணப்பட்டார்கள். அவர் பேதுருவை, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று போதகர் கடிந்து கொண்டார், கோபித்துக் கொண்டார். மத்தே எழுதின சுவிசேஷம் 26:40. உம்மை அனைவரும் கைவிட்டு போனாலும் நான் உம்மை கைவிட்டு ஓடமாட்டேன் என்று கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சூளுரைத்த பேதுருவோ, பட்டயத்தை தன்னிடத்தில் பெற்றிருந்தவரும் பிற்பாடு அதனை போதகரை காக்கும் முயற்சியில் பயன்படுத்தினவருமாகிய பேதுருவோ, அந்நேரத்திற்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாதவராக காணப்பட்டார். மேலும் தமக்கு வரப்போகும் பரீட்சைகள் எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்றும், அவைகள் எவ்வளவு அண்மையில் இருக்கின்றது என்றும் போதகர் அறிந்திருக்கிறது போன்று பேதுரு அறிந்திருக்கவில்லை. மேலும் சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை நீ 3 தரம் மறுதளிப்பாய் என்று பேதுருவிடம் போதகர் பேசின வார்த்தைகள் இன்னும் சிறிது நேரத்தில் நிறைவேறப் போகின்றது என்பதையும் பேதுரு அறியாதவராய் இருந்தார். பேதுருவும் போதகரை போன்று பரீட்சைகள் சமீபமாய் இருக்கின்றது என அறிந்திருப்பார். ஆனால் அவர் எவ்வளவு எச்சரிப்பாய் இருக்கின்றது எச்சரிப்பாய் காணப்பட்டிருந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. இன்றும் வாழும் நமக்கும் இது பொருந்துகின்றது அல்லவா? கர்த்தருடைய ஜனங்களாகிய நாமும் இந்த அறுவடை காலகட்டத்தில் சபைக்கான கெச்சமனை வேலையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நாம் ஏற்கனவே கொஞ்சம் அந்த சோதனை வேலைக்குள் காணப்படுகின்றவர்களாய் இருக்கின்றோம் அல்லவா? கிறிஸ்துவின் கடைசி சரீரங்கம் சீக்கிரத்தில் தலையோடு சேர்ந்து பலி நிறைவடைய போகின்றதல்லவா? இவ்வனுபவங்களை எதிர்கொள்ளத்தக்கதாக நாம் எவ்விதத்தில் ஆயத்தமாய் காணப்படுகின்றோம்? நாம் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றோமா, அல்லது அப்போஸ்தலரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்றவர்களாய் இருக்கின்றோமா? அதாவது, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் என்றும், இந்த பொல்லாத நாளிலும் நம்மீது ஏற்கனவே மேலோங்கி காணப்படும் சோதனையான இந்த நாளிலும் இன்னும் கடுமையான எதிர்காலத்தில் நம்மீது வரப்போகிற சோதனையிலும் நாம் நிற்கத்தக்கதாக பகலுக்குரியவர்களாகிய நாம் விழிப்புள்ளவர்களாகவும் தெளிந்தவர்களாகவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவர்களாய் இருக்க கடவோம் என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாய் இருக்கின்றோமா? சீஷர்கள் அனைவரும் கர்த்தரை தனியே விட்டுவிட்டு ஓடினது போன்று பொதுவான ஒரு ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதாய் உள்ளது. இந்த வார்த்தைகளே நமது அருமையான மீட்பர் அவருடைய சீஷர்களை குறித்து கூறினவைகளாகும். அவர்கள் இருதயத்தில் தம்மிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற உண்மையை அவர் உணர்ந்தவராகவே இருந்தார். அவர்கள் தம்முடைய சீஷர்கள் ஆகும்படிக்கு அனைத்தையும் விட்டு வந்த காரியத்தை அவர் பொருட்படுத்தாதவர் அல்ல. அவர் கடினமான இரக்கமற்ற ஆண்டவரும் அல்ல. மாறாக அவர்களுடைய மாம்சம் பூரண கோட்பாடுகளை நிறைவேற்றும் விஷயத்தில் தோல்வியுற்றாலும் கூட அவர்களுடைய இருதயத்தின் நோக்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கு என்றென்றும் விருப்பமுள்ளவராகவே காணப்படுகின்றார். ஆகவே
இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் என்ற வார்த்தைகளை அவர் ஏளனத்துடன் சீஷர்களை நோக்கி பேசவில்லை என்றும், காலையில் வரப்போகின்ற காரியங்களின் நிமித்தம் இரவில் அவர்கள் கொஞ்சம் இளைப்பாறுதலும் புத்துணர்வும் அடையட்டும் என்றே கூறினார். ஆனால் அவர்களால் அதிக நேரம் உறங்க முடியவில்லை. யூதாஸ் இயேசுவை தேடி வந்த திரளான அதிகாரிகளுக்கு வழிகாட்டி அவ்விடத்திற்கு வந்தான். இந்த அதிகாரிகள் ரோம சேவகர்களாயிராமல் பிரதான ஆசாரியனுடைய சேவகர்களாகவும் என்ன நடக்கப் போகின்றது என பார்ப்பதற்கும் வந்திருந்த கும்பலமாயிருந்தார்கள். பஸ்கா அனுசரிக்கும்படிக்கு பட்டணத்தில் ஜனங்கள் நிறைந்திருக்கும் வேளையில் காலை பொழுது இயேசுவை கைது செய்வது என்பது பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என இவர்கள் கருதி இவரை இரவோடு இரவாக கைது செய்யும்படிக்கு கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தார்கள். பிரச்சனைகள் வரும் என்று எதிர்பார்த்தபடியால் அப்பிரச்சனைகளை தவித்திடுவதற்கு நியாயப்பிரமாணத்தினுடைய அதிகாரிகள் நாடினார்கள். கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அடிக்கடி போவார்கள் என்று, அல்லது ராபோஜனத்தின் போது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இத்தோட்டத்திற்கு போக இருக்கின்றார்கள் என்று யூதாஸ் அறிந்திருக்கலாம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்த பிற்பாடு கர்த்தரை காட்டி கொடுப்பதின் மூலம் 30 வெள்ளி காசுகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்துடன் பஸ்கா போஜனம் புசிக்கும்படிக்கு கூடியிருந்த சீஷர்களை விட்டுவிட்டு யூதாஸ் புறப்பட்டு போய் பிரதான ஆசாரியர்களை கண்டு அவர்களிடத்தில் பேரம் பேசினான். இந்த உடன்படிக்கையின் காரணமாகவே இயேசுவை சந்திக்கும்படியாகவும் சேவகர்கள் அவரை பிடிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கத்தக்கதாகவும் சேவகர்கள் கூட்டத்திற்கு முன்பாக யூதாஸ் வந்தார். யூதாஸ் இயேசுவின் அருகே வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். கிரேக்க பதிவுகளின் அர்த்தத்தின்படி பார்க்கையில் யூதாஸ் மீண்டும் மீண்டுமாக முத்தம் செய்தான் என்பதாக தெரிவிக்கின்றது. அன்பிற்கான பொது சின்னமாயிருந்த இந்த முத்தத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். மேலும் இது துரோகத்தின் முத்தமாயிருந்தது என்றும் இயேசு அறிந்திருந்தும் எவ்விதமான கோபத்தின் வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. மாறாக மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கின்றாய் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:50. தோழா எதற்காக வந்தாய் என்று கேட்டார். இங்கு தோழா சிநேகிதனே என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கான ஆங்கில வார்த்தையான ஃப்ரெண்ட் அன்பான நண்பனை குறிப்பதும் இல்லை. இன்னுமாக பிரியமான என்னும் அர்த்தத்தை கொடுக்கும் ஃபிலாஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் வரவில்லை. மாறாக உடன் வேலையாள் அல்லது கூட்டாளி என்ற அர்த்தத்தை அளிக்கும் ஹெட்டையா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்தே வந்துள்ளது. யூதாசின் ஆவியை தவிர்த்து விடுங்கள். கிறிஸ்துவின் ஒவ்வொரு சீஷனும் கர்த்தருக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் தான் ஒருபோதும் யூதாசாக மாறிவிடாத ஒரு வாழ்க்கை போக்கை வாழ முடிவு செய்ய விரும்புவது அவனவன் கையில் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 12 சீஷர்களில் ஒருவன் துரோகியாக இருப்பான் என்றும், தேவனுடைய கிருபையை விருதாவாக அவன் பெற்றுக் கொள்வதோடு அல்லாமல் அக்கிருபையை மிகுந்த தீமையான விதத்தில் பயன்படுத்துவான் என்றும் தேவன் முன்னறிந்து வைத்திருந்த காரியமானது யூதாசின் வேச்சிக்கான காரணம் அல்ல. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்றும் அப்போஸ்தலன் கூறுகின்றார். 2 தீமோத்தேயு 2:19. தேவனுடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பது குறித்தும், அதனை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்தும் தீர்மானிப்பது நம் கையில் தான் உள்ளது. தேவனுடைய முன்னறிவானது எவ்விதத்திலும் நமக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக இராது. யூதாஸ் சீஷனாக தனது ஓட்டத்தை ஆரம்பித்த போது உண்மையுள்ளவனாகவே இருந்தான் என்பதை அனுமானிப்பதற்கு நமக்கு பல காரணங்கள் உள்ளது. கடைசி வேளையில் அவனிடத்தில் வெளிப்பட்ட மிக கேடான குணலட்சணமும் இருதயத்தின் அவகேடான தீமையான கீழ்த்தரமான நோக்கங்கள் மீது வளைதலும் அவனுக்குள் படிப்படியாகவே ஏற்பட்டதென நாம் அனுமானிக்கிறோம். அதாவது இந்த அவகேடுகள் அவருக்குள் ஒரு சில சிறு யோசனைகளாக உதித்து பின்னர் இறுதியில் மிகவும் பயங்கரமான அவல சம்பவமாக முடிந்தது என்று நாம் அனுமானிக்கின்றோம். அவருக்குள் உதித்த அந்த யோசனைகள் அநேகமாக சுயநலத்தின் அடிப்படையிலேயே காணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது
12 பேர் மத்தியில் தனக்கு போதுமான அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற யோசனைகள் அவருக்குள் தோன்றியிருக்கலாம். நமது கர்த்தர் பேதுருவுக்கும் யாக்கோபிற்கும் யோவானுக்கும் முன்னுரிமை கொடுத்து வந்த விஷயத்தில் கர்த்தருக்கு அறிவும் திறமையும் இல்லை என்பதை வெளிக்காட்டுகின்றன என்பதான யோசனைகள் கூட அவருக்குள் தோன்றியிருக்கலாம். இப்படியாக மற்றவர்களிடத்தில் குறை காணும் விதமாக தனக்குள் ஏற்பட்டுள்ள ஆவிக்கு யூதாஸ் உற்சாகமூட்டி வந்தான் என்பதில் ஐயமில்லை. தீர்மானம் எடுக்க வேண்டிய எந்தெந்த விஷயங்களில் இயேசுவும் மற்ற சீஷர்களும் தவறினார்கள் என்பதையும் எந்தெந்த இடங்களில் வாய்ப்புகளை பயன்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதையும் எந்தெந்த இடத்தில் சரியான வாய்ப்புகள் அமைந்த போதும் தவறான வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டார்கள் என்பதையும் யூதாஸ் தனக்கு மாத்திரமே புரிகின்றது போலவும் அதே வேளையில் தான் செய்பவைகள் சரி என்றும் தன்னிறைவு கொண்டவனாகவும் காணப்பட்டான். வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்பு எப்போதும் இப்படிப்பட்ட சுயநலமான ஆவியும் இப்படியான சுய திருப்தியின் ஆவியும் மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டும் இப்படியான ஆவியும் மற்றும் இப்படியான கண்மூடித்தனமான எண்ணங்களும் எப்போதும் காணப்படுகின்றது. இதற்கு சபையின் வரலாறும் நம்முடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கூட சாட்சி பகர்கின்றன. கிறிஸ்துவின் நோக்கங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லவில்லை என்று யூதாஸ் உணர்ந்த போது அங்கு கூட இருந்த திரளான ஜனங்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு இயேசு ராஜாவாகி கொள்வதற்கு கவனம் செலுத்தாமல் இருந்ததோடு யூதர்களுடைய அதிகாரிகளிடம் இருந்து தாம் எதிர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறினதின் மூலம் இயேசுவின் மனம் வேறு திசையில் போய்கொண்டிருப்பதை யூதாஸ் உணர்ந்தபோது அந்த உணர்வால் தன்னுடைய சொந்த கூட்டிற்கு சொகுசான இறகுகள் வைப்பதற்கு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற யோசனைகள் அவனுக்குள் எழும்பின. இதன் மூலமாக பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வெடிக்கும் போது கூட்டத்தாரிலேயே ஆதாயம் பெற்ற ஒருவனாகவும் மற்றும் சீஷனாக இருந்ததின் காரணமாக இழப்புகள் அடையாத நபராகவும் தான் இருக்க முடியும் என யூதாஸ் சிந்தித்தான். ஆக அவனுடைய மனதை சுயநலம் ஆளுகை செய்து அவனை திருடுவதற்கு வழி நடத்தினபடியினால் அவன் திருடனும் பணப்பையை உடையவனுமாய் இருந்தான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அவன் சீஷர்களின் கூட்டத்தாருக்கு பொருளாளராக இருந்தான். மேலும் அவர்களுக்குரிய பணத்தில் யூதாஸ் தன்னுடைய தனிப்பட்ட சில விஷயங்களுக்காக எடுத்துக்கொண்டவனாகவும் இருந்தான். கர்த்தருடைய நோக்கத்திற்காக தன்னுடைய ஈடு இணையற்ற நேரத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தினாலும் தான் செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் மூலம் உண்டாகும் மதிப்புகள் அவர்களுடைய பணப்பையில் இருந்து தான் எடுத்துக்கொண்ட பணத்திற்கு ஈடு செய்வதாக உள்ளது என்ற எண்ணத்தினாலும் தான் திருடின விஷயம் ஒரு தவறல்ல என்று அவனுடைய நயவஞ்சகத்தினால் தன்னை குற்றமற்றவன் என யூதாஸ் எண்ணி இருக்கக்கூடும் என்று கூட நாம் அனுமானம் செய்யலாம். இதுவே சுயநலத்தின் ஆவியாகும். இந்த சுயநலத்தின் ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு, அதாவது பலி செலுத்தும் உணர்வின் ஆவிக்கும், சத்தியத்திற்காக முழு ஆன்மாவோடு செய்யப்படும் ஊழியத்திற்கும் முற்றிலும் எதிர்மாறானதாகும். யார் ஒருவர் இந்த ஆவியை எந்த அளவில் பெற்றிருந்தாலும் சரி, அவர்கள் பெற்றிருக்கும் ஆவிக்கேற்ப அவர்களிடத்தில் யூதாசின் ஆவி இருப்பது மெய்யே. மேலும் இவ்வாவியை கொண்டிருப்பது நிமித்தம் உண்டாகும் விளைவுகள் யூதாசின் அளவிற்கு அல்லது அவரை காட்டிலும் குறைவாக இருப்பினும் அது நிச்சயமாக தீமையானதாகவே காணப்படும். உலகத்தில் காணப்படும் கர்த்தருடைய உண்மையான அங்கங்கள் தம்மை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக செய்யப்படும் எக்காரியமும் தமக்கு எதிராகவே செய்யப்பட்டதாக கருதப்படும் என்றும் நமது கர்த்தர் அறிவித்துள்ளார். ஆகவே கர்த்தருடைய பின்னடியார்களில் மிக சிறியவராக காணப்படும் ஒருவரை காட்டி கொடுப்பதின் மூலமும் காயப்படுத்துவதின் மூலமும் இந்த யூதாசின் சுயநலத்தின் ஆவியானது இன்றும் கூட கர்த்தரை காட்டி கொடுப்பதற்கு வழி நடத்துகின்றது என்பது உறுதியே. யூதாசினுடைய ஆவிக்கு பிரதிநிதிகளாக காணப்படுகிறவர்கள் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கத்தக்கதான யூதாசின் வழிமுறையை பின்பற்றுவார்கள் என்ற விஷயத்தை குறித்து நாம் அதிர்ச்சி அடைய வேண்டாம். அதாவது யூதாசின் ஆவியுடையவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கங்கள் மீது தங்களுக்கு மிகுந்த அன்பும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அதே சமயம் தங்களுடைய தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக அல்லது முக்கிய ஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கோ